இன்று ஜூலை மாதம் 23ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை தந்தே என்னையே அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தே. அன்பான ஆண்டவரே, கொடுக்கும் வள்ளலாயிருப்பவரே, கேட்போர் அனைவருக்கும் கொடுக்கிறவர், தேடுகிற பிள்ளைகளுக்கு கண்டடைய செய்கின்றவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், எங்களோடு என்றும் இருப்பவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பலப்படுத்தி திடப்படுத்துகிறவர். நீரே எம் ஆண்டவர், நீரே என் அரசர், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் வள்ளல். இந்த காலை பொழுதில் உம் சன்னிதானத்தில் வந்து நிற்பது எவ்வளவு பேரின்பம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், அர்ப்பரித்து பாடுகின்றோம். அல்லேலூயா என்று பாடி உம்மை ஆனந்த கீதத்துடன் உம்மை அர்ப்பரித்து பாடி போற்றி புகழ்ந்து துதிக்கிறோம். எங்களுடைய உள்ளமும் உடலும் உம்மையே நாடுகின்றன, உம்மையே தேடுகின்றன. உம்மிடமே நாங்கள் அடைக்கலம் போகுகின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு துணையாக இருக்கிறவர் நீர், வாழ்வாய் இருக்கிறவர் நீர், வழியாய் இருக்கிறவர் நீர். உம்மை அன்றி எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம் பாதம் சமர்ப்பித்து எங்களை ஜெபிக்கிறோம். இதோ மாநிலருக்கெல்லாம் நீர் நற்பயனை கொடுக்கின்றீர், நல்வாழ்வை கொடுக்கின்றீர் ஆண்டவரே. வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகிறது உமது வாக்கு பிறலாமை ஆண்டவரே. உமது நீதி இறைவனின் மலைகள் போல உயர்ந்துள்ளது, உம் தீர்ப்புக்கள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்குகளையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்தனை அருமையானது, உமது அன்பு எவ்வளவு ஆழமானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர், உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர், ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாவரும் ஒளி பெறுகின்றனர். உமை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கி அருளும். சிறு குற்றோரின் கால எண்ணெய் நசுக்க விடாதையும், கால் என்னை நசுக்க விடாதையும் ஆண்டவரே. நீதியின் அரசரே, வல்லமையின் பிதாவே, வழிகளை திறந்து விடுகிறவரே, வல்ல பிதாவே, எங்களை புடமிட்டு சோதித்து பார்க்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், எங்களோடு என்றும் இருக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை தொடர்ந்து காத்து வருகிறவர். உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுக்கு அரணும் கூட்டையும் மீட்பும் ஒளியும் ஆனவர். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி. உம்முடைய எண்ணற்ற செயல்களுக்கு நன்றி. நீ காட்டும் விதிமுறைகளுக்கு நன்றி. நீ தரும் ஆன்ம உடல் உள்ள சுகத்திற்கு நன்றி. இந்நாள் வரைக்கும் உமது பேர் இரக்கத்தாலும் கருணையாலும் எங்களை காத்து கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், எங்களை உமது சிறக்கைக்குள் வைத்து சேர்த்து கொள்ளும், எங்களை கைவிடாத நேசரே, எங்களை ஆசீர்வதித்து உமது வல்லமைக்குள் வைத்து எங்களை பேணி காப்பீராக.
இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு புகலிடமாய் அரணாய் கோட்டையாய் உறைவிடமாய் இருக்கிறீர். நாங்கள் எங்கு செல்வோம் ஆண்டவரே? உமையன்றி நாங்கள் எங்கு செல்வோம்? உம்மிடம் நம்பிக்கை வைப்போர் அவர்களை கழுகு போல உயரை வளரச் செய்கின்றீர், புதுப்பிக்கின்றீர். துன்பத்தின் நடுவே நாங்கள் நடந்தாலும், சோர்ந்து போய் கிடந்தாலும், உடங்கி கிடந்தாலும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் காத்து கொள்கின்றவர் நீரே என் தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உம்முடைய அரும்பெரும் செயல்களுக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய ஞானத்திற்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுவே. இந்த நாளிலும் எங்களுக்கு புத்தம் புது காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர். எங்களை கழுகனின் இளமை போல எங்களை இளமையாய் மாற்றுகிறீர், எங்களுடைய எண்ணங்களை புதுப்பிக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், துன்பத்தின் பாதைகள், வேதனையின் பாதைகள், தனிமை, வறுமை, கொடுமை என்றெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நிலை, அவமானப்படுத்தப்பட்ட நிலை இயேசுவே, எத்தனை எத்தனை பாடுகள் அத்தனையும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறேன். நீர்பட்ட பாடுகளில் நானும் பங்கு கொள்கின்றேன் என்று என்னை முழுவதும் இந்த காலை பொழுதில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். மனித சுபாவத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒளியாய் வரும், எங்களுக்கு வாழ்வாய் வாரும், எங்களுக்கு மீட்பாய் வாரும், வழியாய் வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வம் நீர் இயேசுவே. எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி இறைவா, நன்றி நன்றி நன்றி. எண்ணற்ற உம் செயல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று கூட விதைப்பவனுடைய ஓமையை விளக்கமாய் சொல்லி எங்களுக்கு கற்று தருகிறீர். விதைகளை விதைக்கிறவர், விதைப்பவருடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விதைப்பவருடைய எண்ணம் எல்லா விதைகளும் முளைக்க வேண்டும், எல்லா விதைகளும் 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்ற எண்ணம்தான். நாமும் எத்தனையோ பேர் விவசாயிகளை பார்த்துருக்கிறோம். அவர்கள் விதைக்கும் போது நல்ல மனநிலையோடு, நல்ல எண்ணத்தோடு, இதோ என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி விதைகளை எல்லாம் விதைக்கிறார்கள். அந்த விதைகள் கூட ஒரே நிலத்தில் விதைக்கக்கூடிய விதைகள் கூட எல்லாம் முளைப்பதில்லை. ஆனால் விதைப்பவருடைய எண்ணம் தூய்மையானது, இரக்க மிகுந்தது, அன்பு கலந்தது. அந்த விதைகள் நல்ல நிலத்தில் விழும்போது நமக்கு 60 மடங்கு பலன் கொடுக்கிறது. ஆண்டவரே இன்று நம்மை பார்த்து சொல்கின்றார், இப்படிப்பட்ட விதைகளில் விழும் இடங்கள் எப்படிப்பட்டது? அந்த விதைகள் விழும் இடத்தை பொறுத்தது. நன்றாக நீரோட்டம் பெறக்கூடிய இடம், நன்றாக உரம் கிடைக்கக்கூடிய இடம் அது 100 மடங்கு பலனை கொடுக்கும். நல்ல நீரோட்டம் இல்லை, உரம் கிடைக்கவில்லை, பேணி காக்கவில்லை என்றால் அது பலன் கொடுப்பதில்லை. இதோ ஆண்டவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லி பார்க்கின்றார். உங்களுடைய விதைகள் விதைக்கப்படுகின்றன, விதைகளாகிய இறை வார்த்தை விதைக்கப்படுகிறது. ஒருவர் உடனே அதற்கு பலன் கொடுத்து அதை கேட்டு வாங்கி உண்டு மகிழ்ந்து 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். ஆனால் சிலருக்கோ அந்த மனமில்லை, எண்ணமில்லை. எல்லோரும் இறைவார்த்தையை கேட்கிறார்கள். ஆலயங்களுக்கு செல்லும்போது இவன் இறைவார்த்தையை படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த இறைவார்த்தை நமக்குள் பலன் அளிப்பதில்லை. இவையெல்லாம் நம்முடைய மனநிலையை பொறுத்தது. நம்முடைய மனநிலை இன்று எப்படி இருக்கிறது? கசப்பாகவா, வெறுப்பாகவா, கோபமாகவா, நம்பிக்கை இழந்த நிலையிலா, கவலையிலா, கண்ணீரிலா, எதில் மிதக்கிறது? இவையெல்லாம் அழகையானவன் நமக்கு கொண்டு வரக்கூடிய சத்ருவின் சேனைகள், செயல்கள். அழகையானவன் நம்மை கர்ச்சிக்கும் சிங்கம் போல நம்மை சுற்றி சுற்றி வந்து நம்மை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கண்ணீருக்கும் வறுமைக்கும் கொடுமைக்கும் பகைமைக்கும் வெறுப்பிற்கும் பிளவுக்கும் சண்டை சச்சரவுக்கும் உள்ளாக்குகின்றான். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானமோ அமைதி தரக்கூடிய சன்னிதானம். அவர் சன்னிதானத்தில் அமர்ந்திருத்தோருக்கு ஆண்டவர் அமைதியை தருகிறார். காலம் தாழ்த்தினாலும் அவர் நல்லதையே செய்யக்கூடியவர். காலம் தாழ்த்தினாலும் அவர் நமக்கு நிறைவை அளிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை கைவிடாத நேசர். இதோ ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் சமர்ப்பித்து ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நல்லவரே,
எங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறவரே, எங்களுக்கு அரணும் கோட்டையும் கற்பாறையும் மீட்புமாய் இருக்கிறவரே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை தாழ்வணிந்து வணங்குகிறோம். எங்களுடைய இதயங்களை புதுப்பித்திரளும். உம்முடைய ஆவியின் கொடைகள் எங்களுக்கு பொழியப்படட்டும். நாங்கள் சோர்ந்து போகின்றோம், அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். கடந்ததை நினைத்து மனம் வெதும்பி அழுகிறோம். ஏன் இப்படிப்பட்ட நிலை? ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலை? ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு காலங்கள்? கடுமையின் காலங்கள், கொடுமையின் காலங்கள் என்றெல்லாம் அங்கள் அழைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, நீ கடந்து வந்த பாதைகள், கடக்கும் பாதைகள் இதோ கவலை மிகுந்த கவலையோடு இருந்தாலும் வலி, உடல் வலி, உள்ளத்திலே வலி, பிள்ளைகள் சொல்லக்கூடிய சொற்கள், மற்றவர் நம்மை பார்க்கும் விதம் சொல்லக்கூடிய சொற்கள், இதையெல்லாம் நமக்கு உடலுக்குள் நிறைய வலிகளை கொடுத்தாலும், வேதனையை கொடுத்தாலும் ஆண்டவர் அந்த வலியை நீக்கி நமக்கு வல்லமை தருகிறார், வல்லமை தருகிறார். நான் தருவேன் உனக்கு இளைப்பாறுதல், நான் அறிந்துள்ளேன் உன்னை, நீர் எனக்கு போதும், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை, இதோ உன்னுடைய வியாதியை நான் குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறேன். பிள்ளைகளே, ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உங்களுடைய வேதனையை, உங்கள் வேதனையை, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் உடல் பலவீனத்தை காண்கிற தேவன், அவர் கைவிடாத நேசர். இயேசுவே, இந்த காலை பொழுதில் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை இரக்கத்தோடு சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். அவர்களை தொடும், தொடும், உமது ஆவியின் வல்லமையினாலே தொடும். அவர்களை ஆசீர்வதியும், கிருபையால் நிரப்பும். கைவிடாத நேசர் நீர், மனம் தளராத நேசர் நீர், மனத்தை தூக்கி விடுகிற கடவுள் நீர். எங்களை முழுவதும் ஆண்டவரையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும் உமது ஆளுகைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது வல்லமைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, எங்கள் மீது மனமிறங்கி எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீர் பெரிதும் பாராமல் எங்களுக்கு இரக்கம் காண்பித்து உமது அன்பையும் மீண்டும் எங்கள் உள்ளத்தில் விதைத்து ஆண்டவரே மன்னிக்கும் மனநிலையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் தாரும். இன்பத்தையும் துன்பத்தையும், துயரத்தையும் தோல்வியையும், வெற்றியையும் தோல்வியையும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக சக்தி என்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். மனமிறங்கி எல்லோருக்கும் நற்சுகம் தாரும். இந்த பூமியை மீண்டும் கட்டி எழுப்பும் ஆண்டவரே நீ செய்யப்போகின்றீர். எங்களுடைய இந்திய தேசத்தில், எங்களுடைய நாட்டில், எங்கள் தமிழகத்தில் மீண்டும் இதோ ஒளி வீச செய்வீர் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து உமது ஆவின் வல்லமையை ஊற்றி மக்களை உன் பக்கம் ஈர்த்து கட்டி எழுப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எல்லோருக்காய் மன்றாடுகிறோம். இதோ இந்த கொடுமை வாதையின் வழியாக ஆண்டவரை நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக உண்மை நம்பிக்கை வைத்து ஆண்டவர் போதும் எனக்கு, அவர் போதும் எனக்கு என்று சொல்லக்கூடிய மனநிலையில் வாழ அழைக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரீ, இந்நாள் வரைக்கும் எங்களை காத்த தேவனே, இன்றும் தொடர்ந்து காத்துக்கொள்வீராக, மன அமைதி தருவீராக. எங்களை, எங்களுடைய இருதயங்களையும் உள்ளங்களையும் இயக்கங்களையும் சமர்ப்பித்து இந்த காலை பொழுதில் நன்றியோடு சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்தரும். ஒவ்வொரு பிள்ளையனுடைய அங்கலாய்ப்பையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நீர்பட்ட பாடுகளில் பங்கு கொண்டு எங்களுடைய வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பாடுகளோடு கல்வாரி மலையில் இணைத்து ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாதேயும் தேற்றி இன்றும் என்றும் எப்பொழுதும் தெய்வீக கிருபைக்குள் வைத்து இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் செய்யப்போகின்ற வேலைகள், பேசப்போகிற பேச்சுக்கள், கவனிக்கின்ற எல்லாவற்றையும், படிக்கப் போகிற பாடங்கள் ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தையும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து நாங்கள் 100 மடங்கு பலன் கொடுக்க, உண்மையான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க ஆண்டவரே கிருபி செய்தருளும். எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீர் மன்னித்து எங்களை நிறைவாக்கியருளும் ஆண்டவரே. உண்மையான உள்ளார்ந்த மகிழ்ச்சியை, அமைதியை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். இதோ இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கும் நிலங்களாக மாற்றி கொடுப்பீராக. ஆமேன், ஆமேன்.